பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைக்கோல் பந்தாட்டம் அல்லது மட்டை பந்து அல்லது இரண்டையும் விளையாடுகிறார்கள். 300 மாணவர்கள் வளைக்கோல் பந்தாட்டத்தையும், 250 மாணவர்கள் மட்டை பந்து விளையாட்டையும், 110 மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள் எனில் பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. வளைகோல் விளையாட்டு வந்து 300 பேர், 150 பேர் வந்து மட்டைப்பந்து, 110 மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள். பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு முதல்ல கொடுக்கப்பட்டதை எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வெண்படம் வரையலாம். இது வளைகோல் விளையாட்டு, இது மட்டைப்பந்து விளையாட்டு. வளைகோல் விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 மாணவர்கள். இரண்டையும் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிறது இதில் 110. மட்டைப்பந்து மட்டும் 200. இப்போ என் ஆஃப் ஹெச்சி வந்து எவ்வளோ? 300. என் ஆஃப் மட்டைப்பந்து மட்டும் 250. இரண்டும் விளையாடுறவங்க இன்டர்செக்ஷன் சி வந்து எவ்வளவு? 100. இப்போ யூனியன் மட்டைப்பந்து கிரிக்கெட் விளையாடுறது சேர்த்து இதோட சூத்திரம் என்ஆஃப் ஹெச் மைனஸ் என்ஆஃப் இப்போ இதில் என்ஆஃப் ஹெச் நமக்கு ஏற்கனவே தெரியும் 100. அதன் பிறகு என்ஆஃப் 250. இரண்டும் விளையாடுறவங்களை கழிச்சு தான் நமக்கு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கிடைக்கும். இது 110. இப்போ 550 110 போச்சுன்னா 400. இப்போ விடையிட்டு பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இதுதான் இதற்கான